விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2023 ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சோபக்ருத் அப்படின்னு சொல்லலாம், சோபனக்ருத் ஆண்டுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய யோகிய தாம்சம்னு சொல்லுவோம், யோகம்னு சொல்லுவோம். எப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படி அடைமொழியாக வைத்து பேசினாலும் உண்மையான சந்தோஷம், உண்மையான சேலஞ்சிங் விக்ட்ரின்னு சொல்லுவோம்ல. அதாவது 20 ஓவர் மேட்சில் லாஸ்ட் 4 பாலில் கரெக்டாக 16 ரன்கள் இல்லைனா 20 ரன்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நபர் இருந்தார்னா, அந்த பேட்டை கொண்டு போய் அந்த விருச்சிக ராசிலேயோ விருச்சிக லக்னத்துலேயோ பறக்கக்கூடிய நபருக்கு கொடுத்தீங்கன்னா 100% அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ஆண்டு இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும், கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்கும். ஆனால் அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ன பண்ணுறதுன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5-9 கோடி இடங்கள் ஆக்டிவேட் ஆக போகிறது. 2023 குரு ராகுடைய சஞ்சாரம் மேஷத்தில் ஏற்பட போகிறது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்தானமாகிய 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் ஏற்படுறதுனால இந்த காலகட்டங்களுக்கு எதிரிகள் பயங்கரமாக வருவாங்க. ஆமாம், பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு எதிரி இல்லாமல் வாழவே முடியாது. எதிரிகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை ஏதோ இடத்துல உங்கள் பிம்பத்தை அச்சப்பட வைக்கும். ஆனால் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் இருக்கனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த தூசி மாதிரி அப்படின்னு ஊதிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே அதிகம். விருச்சிக ராசியோட ஃபேன்னு சொல்லலாம் நான் உண்மையாக, ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்தளவுக்கு ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. நிறையா பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில்லாம் பிறப்பாங்க. அவங்கெல்லாம் அந்தந்த டைமுக்கு தானாக வரும், யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு அருமையான காலகட்டங்களாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். இந்த 2023 தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு தான், விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நிறைய பேர் டாக்டராக மாறுவீங்க, டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். பல பேருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க, தொழிலாளிகள் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும், அதை மெதுவாக உட்காந்து அமிக்கபிளாக சால்வ் பண்ணுங்கள். சிம்பிளான சொல்யூஷன் சொல்லட்டுமா, விருச்சிக ராசி நண்பர்கள் 2023 சண்டைகள் சச்சரவுகளுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு ராகுடைய சஞ்சாரம் ஏற்பட்டிருந்தால் உங்களுடைய எனிமி உங்களோட 10 மடங்கு கிடையாது, 12 மடங்கு உயரமான ஆட்கள். அப்போ அவர் வந்து 6 அடி, நீங்கள் 3 அடி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சாஷ்டாங்கமாக காலில் விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மீடியேட்டரை வச்சு கம் டு டிஸ்கஷன் உட்கார வச்சு, உங்களுக்கு தான் அந்த லாஜிக்கல் திங்கிங் பொதுவாகவே அதிகமாக வருமே, ஸோ அதை வச்சு நம்ம பேசி அந்த அமிக்கபிளாக செட்டில்மெண்ட் முடிச்சுக்கிறது, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் முடிச்சுக்கிறது, எதிரியை வளர விடாமல் செய்கிறது, எதிரியோட பலத்தை நசுக்கிறது. இதை பண்ணாவே போதும், பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கைவந்த கலைகள் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு எந்த மாதிரி இருக்கப்படுது, ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனின்னா மாணவ மாணவிகள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சரி, அர்த்தாஷ்டம சனியில் எந்தெந்த மாணவர்கள் விருச்சிக ராசியில் எந்தெந்த கோர்ஸ் படிக்கலாம், சோசியாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கலாம், சோசியல் ஸ்டடீஸ் படிக்கலாம். ஆனால் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய முக்காவாசி ஜனங்கள் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட, மெஷினரி சம்மந்தப்பட்ட, அறுவை சிகிச்சை சார்ந்த படிப்பு எடுத்து படித்தாங்கன்னா 100% அவங்க லைஃப் வந்து திருப்பு முனையாக அமையும். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்ததில் 99% வந்து இந்த மாதிரி செக்டாரில் கோர்ஸ் எடுத்து படித்தவங்க உண்மையாகவே லைஃப்பையே மாற்றியிருக்கு. திஸ் இஸ் வாட் ஹேஸ் ரியலி ஹேப்பன். அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இந்த ஆண்டு நடக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கண்ணுக்குப்படும். ஆனால் மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கிறது, தொழிலாளிகள் வியாபாரிகள் எந்த கடை போடுறோம், யார் பக்கத்தில் இருக்காங்க, இந்த காம்படிஷன் நம்மளால் முடியுமா, இதெல்லாம் செக் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ரெகுலர் ரன்னிங்னு சொல்லுவோம்ல, ஒரு சில பாடி பார்ட்ஸ் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். ஸோ இந்த காலகட்டங்களில் மெயின்டைன் பார்த்திங்கன்னா கார்டியாக் அப்படின்னா லங்ஸ், அதே மாதிரி கால் முட்டி ஜவுகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். 6ஆம் இடம் குரு ராகு செவ்வாயோட செஞ்சார்னா சின்னதாக ஒரு கீரல், சின்னதாக ஒரு ஸ்டிச்சு, சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டாவே உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு எளிமையான பரிகாரம் என்னென்னு சொல்லலாம்னா, ஒரு சின்ன வீடு வாங்கி, அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு லோன் வாங்குங்க. இல்லைன்னா அடி லோன்றதுனா ஒரு சின்ன அப்கிரேடேஷன் லோன், அடுத்த லோன் ஒன்று வாங்கி அதை நீங்கள் வச்சுக்கிறது உங்கள் உடம்புக்கு பாதிப்பு கொடுக்காமல் இருக்கணும். அதாவது உடம்பு நன்னாக இருந்தால் தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அந்த உடம்பை பேணி காக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கான சூப்பர் பரிகாரம், எளிமையான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால பைரவருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் முடித்தாவே போகும். இந்த 2023 சோபக்ருத்து ஆண்டு ரொம்ப பிரம்மாண்டமான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு கொண்டு வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.